வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தொடர்பான புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என உதய கமன்பில தெரிவிப்பு. சிங்கள மற்றும் இந்து புத்தாண்டு காலத்தில் எந்தவொரு பொது கூட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படாது என சுதர்ஷினி ஃபெர்னாண்டோபுள்ளே தெரிவிப்பு. அரசாங்கத்தின் பொறுப்பு மக்களை பாதுகாப்பதாகும் என எதிர்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. ஜெனீவா விவகாரத்திற்கு தீர்வு காண அரசாங்கமும் எதிர்கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாகாண சபை தொடர்பான புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இணைய வழியூடாக நடைபெற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் முறைமையில் திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் மாகாணத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு இரு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்படும். எனினும் ஸ்திரமான மாகாண சபைகளை உருவாக்குவதை நோக்காக கொண்டு ஒரு மாகாணத்தில் மாவட்டம் ஒன்றுக்கு வழங்கப்படும் போனஸ் ஆசனங்களை இரண்டாக அதிகரிப்பதற்கு புதிய சட்ட மூலத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஒரு தொகுதியில் ஒரு கட்சியில் இருந்து 3 வேட்பாளர்களை நியமிப்பதற்கும் இந்த சட்ட மூலத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த காரணி தொடர்பில் அமைச்சர்கள் மத்தியில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறு வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டமையால் இது தொடர்பில் கட்சித் தலைவர் கூட்டத்தில் கலந்தாலோசித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் தீர்மானிக்கப்பட்டது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் சிலரை கட்சியிலிருந்து விலக்கும் தீர்மானத்திற்கு வழங்கப்பட்டு இடைக்கால தடையை நீக்கக்கோரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் செய்த மேன்முறையீட்டு மனுவை மாகாண குடியியல் மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் மணிவண்ணன், மயூரன் ஆகியோரை கட்சியிலிருந்து விலக்குவதாக அண்மையில் அகில இலங்கை காங்கிரஸ் அறிவித்தது. இதற்கு எதிராக யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றில் மணிவண்ணன், மயூரன் தாக்கல் செய்த மனுவினை அடுத்து அவர்களை கட்சியை விட்டு நீக்கும் முடிவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த தடைக்கு எதிராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் மாகாண குடியியல் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மாவட்ட நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இடைக்கால தடையினை செல்லுபடியற்றதாக கோரியிருந்தனர். இந்த மனுவினை மாகாண குடியியல் மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சிங்கள மற்றும் இந்து புத்தாண்டு காலத்தில் எந்தவொரு பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படாது என ஆரம்ப சுகாதார தொற்றுநோய் மற்றும் தொற்றுநோய் கட்டுப்பாட்டு அமைச்சர் சுதர்ஷினி ஃபெர்னாண்டோபுள்ளே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை தற்போது குறைவாக இருந்தாலும் பண்டிகை காலத்திற்கு பின்னர் வைரஸ் பரவும் அபாயம் உள்ளது. இதேவேளை நோய் தொற்றின் 3வது அலை உலகின் சில பகுதிகளில் பதிவாகியுள்ளது. இந்தியாவில் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 62% அதிகரித்துள்ளது. எனவே தற்போதுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெனீவா விவகாரத்திற்கு தீர்வு காண அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தொலைநோக்கு கல்வி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா தெரிவித்துள்ளார். ஜெனீவா விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தொடர்பில் பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை இலங்கை மக்களின் மக்கள் ஆணைக்கு முரணானது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கைக்கான ராஜதந்திரிகள் தொடர்பில் தற்போது மாறுபட்ட பல கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த விடயம் குறித்து வெளிவிவகார அமைச்சு உரிய கவனம் செலுத்தும். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இரு வேறுபட்ட கொள்கைகளை கடைபிடிக்கின்றமை ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்ற கொள்கைக்கு முரணாக அமைந்துள்ளது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஜெனீவா விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் அரசாங்கம் எதிர்க்கட்சி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஜெனீவா விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைந்து விசேட பொறிமுறையை வகுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட நோய் தொற்று சோதனை ஆய்வகத்தை அந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடாது என சுகாதார அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் நடந்த நோய் தொற்று ஒழுங்குமுறை குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட ஆய்வகத்தை அகற்றி உபகரணங்களை மினுவங்குடம் மருத்துவமனைக்கு ஒப்படைக்குமாறு சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சமீபத்தில் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்.
எனினும் இதை சுகாதார வல்லுநர்கள் கடுமையாக எதிர்த்திருந்தனர். மேலும் விமான நிலையம் வழியாக செல்லும் அனைத்து பயணிகளிடமும் PCR பரிசோதனையை மேற்கொள்ள இந்த ஆய்வகம் அவசியம் எனவும் தெரிவித்தனர். அந்த வகையில் ஜனாதிபதியின் இந்த முடிவில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை அரசு மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஸ் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் கைவிடப்பட்ட நிலையில் பெருமளவான மக்கள் நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 2018 ஆண்டு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக மன்னார் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் தற்போது வரை முழுமையடையாத நிலையில் காணப்படுகிறது. புதிய அரசாங்கத்தினால் புதிய வீட்டுத் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் 2018 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது. வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களையே குறித்த வீட்டுத் திட்ட பயனாளிகளாக தெரிவு செய்து திட்டங்கள் வழங்கப்பட்டு தற்போது மிகுதி பணம் கிடைக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அமைச்சர்களிடம் நேரடியாகவும் கடிதங்கள் மூலமும் கோரிக்கை வைத்தும் போராட்டங்கள் மேற்கொண்டும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. அதே நேரம் வீட்டு கட்டுமானத்திற்கென பெற்றுக்கொண்டு மேலதிக கடனை செலுத்த முடியாத நிலையில் தற்போது பயனாளிகள் கடனாளியாகியுள்ளனர். இந்த விடயத்தில் அரசாங்கம் சரியான தீர்வினை விரைவில் வழங்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகுதி கொடுப்பனவை வழங்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எனவே விரைவில் அரசு உரிய பதிலை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தின் பொறுப்பு மக்களை அழிப்பதல்ல, அவர்களை பாதுகாப்பதாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சஜித் பிரேமதாஸ் மேலும் கூறியுள்ளதாவது, புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இறக்குமதியானது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையான காரணியாகவே நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகள் அடிப்படைவாதத்தை விட தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் சிக்கலானவையாக காணப்படுகின்றது. மேலும் நாட்டினதும் மக்களினதும் தேசிய பாதுகாப்பை அளிக்கும் அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் மாறி வருகின்றது. அரசாங்கத்தின் பொறுப்பு மக்களை அழிப்பது அல்ல, அவர்களை உயிருடன் வைத்திருப்பது என்பதை நான் அரசாங்கத்திற்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அத்துடன் புற்றுநோய் ஏற்படக்கூடிய தேங்காய் எண்ணெய் மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கு விசிட் பாதுகாப்பு வழங்கப்படவுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரட்னம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தினை முன்னிட்டு இந்த விசிட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளைய தினம் முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்த விசிட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமலில் இருக்கும். மேலும் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளது. பிராந்திய ரீதியில் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பாய்வுகளை மேற்கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பினை வழங்குமாறு படை தளபதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீளாய்வு செய்யும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். காவல்துறையினர் பிரதான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் எனவும் ராணுவத்தினர் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்குவார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த தேவாலயங்கள் ஹோட்டல்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை தடை செய்யும் நோக்குடன் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேப்பவெட்டுவான் பாலக்காடு பிரதேசத்தில் வயல் திருத்தம் என்ற பெயரில் சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெறுகின்றது. இது தொடர்பில் அப்பிரதேச மக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடை அடுத்து அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கள விஜயம் மேற்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் குறித்த பிரதேசத்தில் மண் அகழ்ந்து இலுப்பட்டிச்சேனை வேப்பவெட்டுவான் வீதியினூடாக மண்ணேற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக ஏறாவூர் பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான எஸ் வியாழேந்திரன் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவினர் நேற்று பிரதேசத்தினை பார்வையிடுவதற்காக கள விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்த விஜயத்தின் போது ராஜாங்க அமைச்சர் மணல் அகழ்வு நடைமுறை தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது, மண் அகழும் பணிகளில் ஈடுபடுபவர்கள் அரசியல் பிரதிநிதிகளுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வேப்பவெட்டுவான் பிரதேசத்தில் வயல் திருத்தம் என்ற பெயரில் மண் அகழ்வு செய்யப்பட்ட மேலும் ஒரு இடமும் பிரதிநிதிகளால் பார்வையிடப்பட்டது. அதன் பிற்பாடு ஏறாவூர் பெற்ற பிரதேச செயலகத்தில் இது தொடர்பான விசேட கலந்துரையாடலும் இடம்பெற்றது.